புலம்பெயர்தல் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிடவுள்ள கனடா. குறைந்து வரும் கொரோனா பரவல், கட்டுப்பாடுகளை நீக்கும் இங்கிலாந்து. 5G தொழில்நுட்பத்தால் ஆபத்து, அமெரிக்கா செல்ல இருந்த ஏர் இந்திய விமானங்கள் ரத்து. கொரோனா இப்போது முடிவிற்கு வராது, உலக சுகாதார அமைப்பு திட்டவட்டம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் எனக்கு போட்டியாக இருப்பார். இரண்டாயிரத்தி 2022 தொடக்கம், 2024 ஆண்டுகளுக்கான புலம்பெயர்தல் திட்டம் குறித்து கனடா முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிடவுள்ளது. இதற்கு மேல் 2022 ஆண்டு தொடக்கம், 2024 ஆண்டுகளுக்கான புலம்பெயர்தல் திட்டத்தை கனடா அடுத்த மாதம் 2022 பிப்ரவரி மாதம் 11 தேதி அறிவிக்க உள்ளது. குறித்த திட்டத்தை கனடா அறிவிக்கும் போது முக்கிய மாற்றம் ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டின் கனடாவுக்கான புலம்பெயர்தல் இலக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கான அறிவிப்பு மற்றும் பொருளாதார, குடும்பம் மற்றும் மனிதநேய புலம்பெயர்தல் திட்டங்களின் கீழ் எத்தனை பேர் பிரிவு ஒன்றின் கீழ் கனடாவுக்கு புதிதாக வரவேற்கப்பட உள்ளனர் போன்ற விடயங்கள் இந்த அறிவிப்பில் இடம்பெறவுள்ளது. இந்த அறிவிப்பு கடந்த நவம்பர் மாதம் 1 தேதி வெளியாகவிருந்த நிலையில் 2021 ஆண்டு கனடா தேர்தலையொட்டி நாடாளுமன்றம் கலமைக்கப்பட்டமையினால் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் இம்மாதம் 31 தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. இங்கிலாந்தில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொரோனா மற்றும் உருமாறிய ஒமைக்ரான் தாக்கம் காரணமாக இருந்தது. தினமும் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 200,000 தாண்டியது, பலி எண்ணிக்கையும் அதிக உச்சத்தை தாண்டியது. இதை தடுக்க தடுப்பூசி ஏற்றப்படும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. 2 தவணை தடுப்பூசி போட்டவர்களுக்கு தற்போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதையடுத்து இங்கிலாந்தில் அடுத்த வாரம் முதல் கட்டுப்பாடுகளை நீக்க அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஒமைக்ரான் அலை வேகமாக பரவி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் இங்கிலாந்தில் கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5G தொழில்நுட்பத்தின் பயம் காரணமாக அமெரிக்காவிற்கு செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானங்கள் 2வது நாளாக இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பல நாடுகளில் 5G செல்போன் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கெல்லாம் 5G சேவையால் கொரோனா பரவுகிறது என்றும் பறவைகளுக்கு ஆபத்து என்றும் செய்தி பரப்பப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் அதிவேக திறன் கொண்ட 5G செல்போன் தொழில்நுட்பத்தை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நேற்று அறிமுகப்படுத்தின. இதையடுத்து அதிவேக 5G தொழில்நுட்பத்திற்காக நிறுவப்பட்ட செல்போன் கோபுரங்களிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படும் என்று விமான நிறுவனங்கள் கவலை தெரிவித்தன. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று இப்போதைக்கு முடிவுக்கு வராது. ஒமைக்ரானுக்கு பிறகும் புதிய தொற்றுகள் வர வாய்ப்புள்ளது. ஒமைக்ரான் வேண்டுமானால் தீவிரம் குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் இது லேசான நோய் என்று சொல்வது தவறாக வழிநடத்துகிறது. ஒமைக்ரானும் ஆஸ்பத்திரிகளில் நோயாளிகள் சேர்க்கைக்கு காரணமாகிறது, உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகிறது. இந்த வைரஸ் இன்னும் தீவிரமாக பரவி வருகிறது. பலர் இன்னும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக உலக பொருளாதார மன்றத்தில் அமெரிக்கா தொற்று நோய் நிபுணர் ஆண்டனி பாசி இது தொடர்பாக பேசியிருந்தார். அமெரிக்காவில் துணை அதிபராக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பதவி வகித்து வருகிறார். இவர் சமீப காலமாக ஓரங்கட்டுப்படுவதாக செய்திகள் பரவின. கடந்த மாதம் இவர் அளித்த பேட்டியில் 2024 ஆண்டு தேர்தலில் மீண்டும் ஜோ பைடன் போட்டியிடுவாரா என்று கேட்டதற்கு, நான் அதை பற்றி நினைக்கவில்லை, நாங்களும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் நிருபர்கள் அதிபர் தேர்தலில் உங்களுக்கு போட்டியாக கமலா ஹாரிஸ் வருவாரா என கேட்டனர். அதுபற்றி ஜோ பைடனும் கூறும்போது, கமலா ஹாரிஸ் தனது வேலையை சிறப்பாக செய்து வருகிறார் என நினைக்கிறேன், அதிபர் தேர்தலில் எனக்கு அவர் போட்டியாக இருப்பார் என நினைக்கிறேன், ஆனால் இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று ஜோ பைடன் மேலும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்தல் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிடவுள்ள கனடா. குறைந்து வரும் கொரோனா பரவல், கட்டுப்பாடுகளை நீக்கும் இங்கிலாந்து. 5G தொழில்நுட்பத்தால் ஆபத்து, அமெரிக்கா செல்ல இருந்த ஏர் இந்திய விமானங்கள் ரத்து. கொரோனா இப்போது முடிவிற்கு வராது, உலக சுகாதார அமைப்பு திட்டவட்டம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் எனக்கு போட்டியாக இருப்பார்.